இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரிக்கு இன்று ரெட் அலர்ட். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். சென்னையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களை முழுமையாக கணக்கெடுத்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒரு சில இடத்தில் மட்டுமே ஆய்வு செய்திருப்பதாகவும், பெரும்பாலான இடங்களில் ஆய்வு செய்யவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சித் தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. சென்னை குளத்தூரில் ஆய்வு செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டி. எதிர்க்கட்சித் தலைவரோட நேற்றைய குற்றச்சாட்டு எப்படி பாக்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்ல, காலம் போறது இல்ல. புதிய தலைமுறை நல்லா சொல்லி போடுங்க. சிறை சென்று வந்த செந்தில் பாலாஜியை காந்தியவாதியைப் போல் கொண்டாடுகிறார்கள். லண்டனில் அரசியல் படிப்பை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய பிறகு அண்ணாமலை பேட்டி. திராவிட சித்தாந்தத்தையே விஜய் பேசுகிறார், புதிதாக ஒன்றும் பேசவில்லை என அண்ணாமலை விமர்சனம். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு எத்தனை முறை விஜய் வெளியே வந்துள்ளார் என்றும் கேள்வி. விஜய் அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட கட்சிகள் பேசக்கூடிய அதே சித்தாந்தத்தை தான் விஜய் அவங்க பேசுறாங்க, புதிதாக எதுவும் இல்லை. அக்டோபர் 28 பிறகு விஜய் அவர்கள் எத்தனை முறை வெளியே வந்திருக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கண்ணா. அரசியல் வந்து 365 நாட்கள் இருக்கணும், கீழே இருக்கணும், வெற்றி தோல்வி சாதாரணமாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் இதற்கு விஜய் எப்படி தன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இதில் ஜெயிப்பார் அப்படிங்கறது அவருக்கு தாங்க நீங்க கேட்கணும். விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் மீட்பு பணிகளை விரைவுபடுத்த வேண்டும், பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பெஞ்சல் புயலின் தாக்கத்தால் வெள்ளக்காடான புதுச்சேரி, சாலைகள் தெருக்களில் செம்மண் நிறத்தில் இடுப்பளவுக்கு தேங்கி நிற்கும் மழைநீர். புதுச்சேரியில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் அவதி. மதுபானம் கிடைக்கிறது, ஆனால் பால் பாக்கெட் கிடைக்கவில்லை என மக்கள் ஆதங்கம். விழுப்புரத்தில் 6 மாத குழந்தை பக்கெட்டில் வைத்து பத்திரமாக மீட்கப்பட்ட காட்சி. களத்தில் செய்தி சேகரிக்கும் பணிக்கு இடையில் மீட்பு பணியிலும் உதவிய புதிய தலைமுறை செய்தியாளர். செய்தி சேகரிக்க வந்த போது எனக்கு உதவ வேண்டும் என அவர் என்னிடம் கேட்டுக்கொண்டார். அதனை தொடர்ந்து நானே வாங்க உள்ளே சென்று குழந்தையை மீட்டு கொண்டு வரலாம், பக்கெட்டில் வைத்து குழந்தையை கொண்டு வரலாம் என்று அவருக்கு அறிவுரை கூறி நான் ஒரு 4 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய பத்திரமாக மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அதான் இந்த பகுதி முழுவதுமாக தண்ணீர் இருப்பதை நீங்க காணலாம். நீங்க நம்ம அந்த குழந்தையை மீட்கப்பட்ட அந்த மேடான பகுதியான அவருடைய உறவினர் வீட்டில் கொண்டாந்து குழந்தையை வச்சிருக்கோம். நீங்க பார்க்கலாம், நேரடியாக ஒளிப்பதிவு நம்ம காமிச்சிருக்காது. இந்த 2 பக்கெட்டுகள் தான் நம்ம அந்த குழந்தைய வச்சு கொண்டு வந்து அவங்க உறவினர் ஒப்படைச்சிருக்கோம். அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. நம்மளே வந்து இந்த குழந்தையை மீட்பதில் அவருடைய உறவினர் இருந்தாலும் கேட்போம். செஞ்சி அரசு மருத்துவமனையில் மழைநீர் தேங்கியதால் நோயாளிகள் அவதி. மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கனமழையால் மரக்காணம் திண்டிவனம் பிரதான சாலையில் பாய்ந்தோடும் வெள்ளநீர்.
ஒருவழிச்சாலையாக மாற்றப்பட்டதால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. அதிகமான மழையா இருக்கு, குறிப்பா நேற்று இரவு. கனமழையால் விழுப்புரம் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சேதம். உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதிய தலைமுறைக்கு மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. சார், எப்பொழுது மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும், எவ்வளவு நாள்ல இந்த பணிகள் முடியும்? நகரப்பகுதிகளில், குறிப்பா வந்து திண்டிவனம், விழுப்புரம் போன்ற நகரப்பகுதிகளில் இன்று மாலைக்குள் அல்லது இரவுக்குள் முழுவதுமாக மின் விநியோகம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில இடங்களில் வந்து மழைநீர் வடியாம இருக்கு, நீங்களே பாத்திருக்கீங்க களத்துல. அந்த மழைநீர் வடியாத இடங்கள்ல விநியோகம் கொடுக்க முடியாது, ஏன்னா எது பாதிப்புகள் ஏற்பட்டுரும். அதனால மழைநீர் வடிந்தவுடன் உடனுக்குடன் மின் விநியோகம் செய்வதற்கான பணியாளர்கள் களத்துல ரெடியா இருக்காங்க. கடலூரில் பலத்த காற்றுடன் தொடரும் கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். தண்ணீரில் தத்தளிக்கும் மக்களை படகுகள் மூலம் மீட்கும் பணி மும்முரம். ஆண்டிப்பட்டி வைகை அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு 1500 கன அடி வீதம் நீர் வெளியேற்றம். தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. மனித தவறுகளால் சென்னை மக்கள் அதிமுக காலத்தில் தூக்கம் தொலைத்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். இயற்கை சீற்றத்தை எதிர்கொண்டு ஓரிரவில் மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியது திமுக காலம் என்றும் பதிவு. செஞ்சல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது. அடுத்த 8 மணி நேரத்தில் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.